உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. நாம் செல்லுகின்ற வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சிகள், வாக்காளர் பெருமக்களிடத்தில் நாம் காட்டுகின்ற அன்பு பாசம், வாக்காளர் பெருமக்களிடத்தில் நாம் வைத்திருக்கின்ற நன்மதிப்புகள், நாம் ஆட்சியினுடைய சாதனைகளை எடுத்து சொல்வதோடு நாம் என்ன வாக்குறுதிகள் கொடுக்கிறோம் என்பதையும் வாக்காளர் பெருமக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். எனவே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நம்முடைய வட்டப்பகுதிகளாக இருந்தாலும் சரி, எந்தெந்த வார்டுகளில் நாம் போட்டியிடுகின்றோமோ அந்த வார்டுகளுடைய தேவைகளை முதலில் நாம் முழுவதுமாக தெரிந்து வைக்க முதல் கூட்டமாக கோவையில் எத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் கோவை மாவட்டத்திற்கு முதல் வாய்ப்பை கழக தலைவரும் முதலமைச்சர் அவர்கள் வழியிலிருக்கிறார்கள். நமக்கு 23 வருஷம் வாக்காளர்கள் இருக்காங்க. நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் நாளைக்கு 300 இடங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு இடத்திற்கு 1000 பேர், நாளை ஒரே நாளில் 300,000 மக்கள் நம்முடைய முதலமைச்சருடைய எழுச்சி உரையை காண இருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரே நிகழ்ச்சியில் 300,000 பேர் வந்து கொண்டு ஆனால் முதலமைச்சருடைய உரைகளை கேட்பது ஒரு வரலாற்று சிறப்பாகும். எனவே நம்முடைய பகுதி செயலாளர்கள், நகர ஒன்றிய பேருந்து கழகத்துடைய செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து நாளை நான் பூத்து கமிட்டியுடைய நிர்வாகிகளிடத்தை அன்போடு கேட்பது, காலை நம்முடைய பணிகள், நாம் பூத்துக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்களை ஒரு முறை சென்று சந்தித்து வாக்குகளை சேகரிப்பதோடு மாலை மற்றும் முதலமைச்சர் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகின்றார்கள். முடிந்தால் நீங்கள் அந்த கூட்டத்திலே மற்ற பேர்கள் அங்கு அவர்களை அழைக்கின்ற பொழுது அவர்களுக்கும் ஒரு கொஞ்சம் தொட்டாவது எண்ணி தொலைறேன்.